ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நாம் வந்து புதுசாக வந்து ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கோம் காய்ஸ். லேப்டாப் வாங்கியிருக்கேன்னு கேட்ட உடனே என்னடா மேக்புக் ப்ரோ வாங்கிட்டியா அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு சாதாரணமான லேப்டாப் தான், கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து கொடுப்பாங்கள்ல அந்த லேப்டாப் தான். பார்த்தீங்களா, லெனோவா லேப்டாப். இது வந்து ஷிஜு வந்து எனக்கு கொடுத்த லேப்டாப். ஷிஜு யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஒரு குகை ஒரு பழங்கால குகைன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ வந்திருப்போம். பார்க்கலன்னா லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, நேற்றுக்கு தான் கொடுத்தான். கொடுத்த உடனே நான் வந்து அப்படியே எல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். யூஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சு, அதனால கொஞ்சம் எல்லாம் மறந்துட்டு பிசி யூஸ் பண்ணுறதை பற்றி. பார்த்தா இந்த ஃபோல்டரில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் வந்து தெரியாதனமாக டிலீட் பண்ணிட்டேன் நண்பர்களே. இதில் வந்து இந்த சின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சி ஃபோல்டரில் தான் வந்து நம்மளுக்கு லேப்டாப்பில் வரக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். அதாவது அந்த ஓஎஸ் அந்த அந்த இதெல்லாம் வந்து இதில் தான் இருக்கும். மற்றபடி நம்ம அடிஷ்னலாக ஏற்றக்கூடிய ஃபைல்ஸு எல்லாம் இந்த ரெண்டு இதுலேயும் வரும். ஸோ நான் வந்து தெரியாதனமாக இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கடையில் கால் பண்ணி கேட்டால் வந்து அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, இது வந்து ஓஎஸ் வந்து நீ டிலீட் பண்ணிட்ட, நீ இது இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்லேருந்து தான் ஓஎஸ் போடுற அப்படின்ட்டு. தெரியாதனமாக டிலீட் பண்ணது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அப்புறம் லேப்டாப் வந்து நல்லா இருக்கு. ஸோ இதை நம்ம இதை வந்து நான் வந்து கேட்டேன் அவன்கிட்ட, நண்பா உனக்கு நீ இதை என்கிட்ட கொடுத்துட்டுனா நீ அப்போ என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்டேன். நண்பா என்கிட்ட இருந்தாலும் சும்மா தான் இருக்குது, நீ வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கல, சரி உனக்கு வந்து யூஸ் ஆகும், நீ வந்து வச்சுக்கோ அப்படின்னா. நான் சரி ஓகே தேங்க்யூ நண்பா அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். நல்லாயிருக்கு. ஸோ நம்மளை வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கனால இது வந்து எந்த விதத்தில் எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு, லேப்டாப் யூஸ் பண்ணுறத பற்றியெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரியாது. இது எப்படி யூஸ் பண்ணுறது இல்லை எதுவும் ஒன்றுமே தெரியல. சரி, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கணும். பிசி லேப்டாப் யூஸ் பண்ணுறது எப்படின்னு இன்னும் ஃபஸ்ட்லேருந்து கற்றுக்கணும். அப்புறம் வந்து இந்த லேப்டாப் இப்போதைக்கு நமக்கு இதுதான் லேப்டாப். இன்னும் வந்து நம்ம ஒரு மேக்புக் ப்ரோ இல்லைன்னா ஒரு ஐமேக் ஏதாவது என்றைக்காவது ஃப்யூச்சரில் நம்ம வாங்குற வரைக்கும் நம்ம அது வரைக்கும் நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், நான் வந்து இதை வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து இதை வந்து நேராக வந்து கடையில் கொண்டு போகணும், ஓஎஸ் போடணும். ஓஎஸ் போட்டால் தான் இதுக்கப்புறம் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இதை வந்து யூஸ் பண்ணவே முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்குது. நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு லைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் ஓப்பன் ஆகும், இதை தவிர மற்ற எதுவுமே ஓப்பன் ஆகாது. இப்போ நம்ம கீழே இங்கே வந்தோம்னா இது ஓப்பன் ஆகாது, பார்த்தீங்களா? நம்ம என்ன தான் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. இதில் வந்து எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஷட் டவுன் கூட பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் ஓஎஸ் போட்டால் தான் இதை யூஸ் பண்ண முடியும். தெரியாதனமாக பண்ணது எவ்வளோ பெரிய வினையாச்சுன்னு பாருங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.